எல்லோருக்கும் வணக்கம் செரிமானத்தை தொண்டும் கற்பூரவள்ளி டீ எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ சொறேன் சளி இருமல் தொண்டை வலி செரிமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க கற்பூரவள்ளி டீயை குடிக்கலாம் இந்த கற்பூர டீ எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா இதுக்கு தேவையான பொருட்கள் தேயிலை ஒரு டீஸ்பூன் கற்பூரவல்லி இலைப்பொடி கால் டீஸ்பூன் கற்பூரவள்ளி இலைப்பொடி இல்லைன்னா கற்பூரவள்ளி இலை இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் வீட்டில் தொட்டியில் வச்சுருப்பாங்க அதில் ஒரு நாலஞ்சு இலை கிள்ளி அந்த டீல போட்டுக்கலாம் அடுத்ததாக தேன் ஒரு டீஸ்பூன் இது எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் தேயிலையோட கற்பூரவள்ளி இலைப்பொடியையோ அல்லது இலையையோ சேர்த்து கொதிக்க விடுங்க நன்றாக கொதித்து சாறு இறங்கியவுடன் வடிகட்டி அதோட தேன் சேர்த்து குடிக்கணும் இப்போ சத்தான கற்பூரவள்ளி டீ ரெடி ஆயிடுச்சு இதோட பலன்கள் என்ன பார்த்தோம்னா வைட்டமின் சி இரும்புச்சத்து ஒமேகா த்ரீ நார்ச்சத்து மக்னீசியம் மேங்னீஸ் நிறைஞ்சிருக்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் உள்ளதால இதய நோயாளிகள் தாராளமாக இதை குடிக்கலாம் செரிமான மண்டலத்தை சீராக்கி சிறுநீரக பாதை தொற்றை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் இவ்வளோ நன்மைகள் கொண்ட கற்புற டீயை நம்ம ரெகுலராக அருந்துவது நல்லது எது ஒரு நாளைக்கு ரெண்டு கப்புக்கு மேலே எதுவுமே கெடுத்துக்க வேணாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ